சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி சர்வரி ஆண்டு தை 2ஆம் நாள் மாட்டு பொங்கல் இன்றைக்கு. அதாவது ஒரு சில வீட்டில் இன்றைக்குத்தான் பெரும்பொங்கல் என்று சொல்வார்கள். வாசலில் பள்ளம் எடுத்து அதில் பொங்கல் வைத்து பானையிலோ அல்லது தவளையிலோ பொங்கல் வைத்து சூரியன் வருவதற்கு முன்பாக பொங்கல் வைத்து விடுவார்கள். 6 மணிக்கு சூரியன் வந்தவுடன் தீபாராதனை நடைபெறும். எல்லோருக்குமே தெரியும், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மிகப்பெரிய விசேஷமான ஏறு தழுவுதல் என்ற நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். இது பாரம்பரிய விளையாட்டு. கிட்டத்தட்ட 5000-6000 ஆண்டுகளுக்கு முன்பால் ஏறு தழுவுதல் என்ற விளையாட்டு தமிழர்களால் பண்டைய காலத்தில் நடைமுறைக்கு கொண்டு வந்த விளையாட்டது. இன்றைக்கு பிரசித்தி பெற்ற நாள் தை 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மிகப்பெரிய விசேஷம். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடைபெறும். சூரிய பகவானை கேளுங்கள், கேட்டதை கொடுப்பார். இன்றைக்கு நல்ல நேரம், காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 10:30 முதல் 12 வரை, குளிகை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை. கடகராசிக்கு சந்திராஷ்டமம், கிரக நிலைகளின் நிலவரம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சந்திரன், புதன், சனி, குரு, சூரியன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் வேண்டும். சபை தொடர்பான பணிகளில் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லவும். எதிர்பார்த்த பயணங்கள் சார்ந்த எண்ணங்கள் காலதாமதமாக நிறைவேறும். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது தேவையற்ற பகையை தவிர்க்க இயலும். மேஷராசி அன்பர்கள், சிறு பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படிய சூழலாக இருக்கின்றது. வேலைக்கு செல்பவர்கள் அலுவலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். திடீர்னு உங்களுக்கு ஹைக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், கிரக நிலைகள் இருக்கின்றன. வயதானவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது சாலச் சிறந்தது. விவசாய பெருமக்கள், தினக்கூலி தொழிலாளர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் எதையும் சமாளிக்கும் திறமைகள் மேம்படும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் லாபம் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் முடிவுகள் மகிழ்ச்சியை அளிக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும். மாணவ மணிகள் நல்ல மார்க் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றன. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். சில தோஷங்கள்லாம் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு 75% தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்களுக்கு உண்டான பரிகாரத்தை செய்து கொள்வது மிகப்பெரிய உத்தமம். வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தினக்கூலி தொழிலாளர்களுக்கு நன்மைகள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த கான்ட்ராக்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். விவசாய பெருமக்களுக்கு இந்த தடவை அறுவடை நேரம், மிகப்பெரிய லாபங்கள் ஈட்டுவதற்கான சூழல் இருக்கின்றன.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 2. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் மேம்படும். மிதுன ராசி அன்பர்களே, எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டும். தடைப்பட்ட வேலைகளை மாறுபட்ட அணுகுமுறையால் செய்து முடிப்பீர்கள். உயரதிகாரிகளிடம் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும். அரசு தொடர்பான பணிகளில் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பின் மூலம் மேன்மை உண்டாகும். மிதுனராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றன. இருந்தாலும் அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் மணமகன் மணமகளை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். பரிகாரம் ஏதாவது செய்யணும்னா தகுந்த ஜோசியரை ஆலோசனம் செய்து பரிகாரங்களை செய்து கொள்வது உத்தமம். வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஊதிய உயர்வு கிடைக்கும், நன்மைகள் நடக்கும். விவசாய பெருங்குடி மக்களுக்கு விதைகள், அதுதான் உங்களுக்கு தெய்வம் என்று கருதி நீங்கள் விவசாயம் செய்கிற பொழுது மிகப்பெரிய லாபத்தை அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்கள் மறையும். கடகராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு மறையும். தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். சில நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாணவ மணிகள் படிப்பில் மிகுந்த ஆர்வத்துடன் படிப்பார்கள். திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். அது மட்டுமல்லாமல் கடகராசி அன்பர்கள், வெளியூர் வெளி பிரயாணம் செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்கள், தினக்கூலி தொழிலாளர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். நீங்கள் நினைத்தது இன்று நடந்தே தீரும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 6. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் நாள். சிம்மராசி அன்பர்களே, வாரிசுகளின் எதிர்காலம் தொடர்பான பணிகளை நிறைவேற்றுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் உதவிகள் கிடைக்கும். பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் சோர்வு ஏற்படும். நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். சிம்மராசி அன்பர்கள், மாணவர்கள் மிகுந்த நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு காதல் திருமணம் கைகூடும். சிம்மராசி அன்பர்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்கள், தினக்கூலி தொழிலாளர்கள், தச்சு வேலை செய்பவர்களுக்கு நல்ல வரவுகள், அதாவது வேலை வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். வருமானம் அதுக்கேற்றாற்போல் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கன்னியாராசி அன்பர்களே, கடினமான காரியங்களையும் எளிமையான முறைகளின் மூலம் செய்து முடிப்பீர்கள். சகோதரர்கள் வழியில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான பயணங்கள் சாதகமாகும். வாகனம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். கன்னியாராசி அன்பர்கள், மாணவ மணிகள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். அதாவது ஞாபக சக்தி அதிகமாக கன்னியாராசி மாணவர்களுக்கு உண்டு. திருமண வயதில் இருக்கக்கூடிய மணமகனாக இருந்தாலும் சரி, மணமகளாக இருந்தாலும் சரி, திருவெண்காடு சென்று அங்கு உள்ள ஸ்வேதாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய உத்தமம். கன்னியாராசி அன்பர்கள், விவசாய பெருங்குடி மக்களாக இருந்தால் நீங்கள் பொன்னி நெல், அதை விவசாயம் செய்து சாகுபடி செய்து வர மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 8. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே,
பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். உத்தியோகம் சார்ந்த முடிவுகளை எடுப்பீர்கள். பெற்றோர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். மனை தொடர்பான செயல்பாடுகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களின் மாணவ மணிகள் மிக நன்றாக படிப்பார்கள். உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. நல்ல வேலைகள் கிடைக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதற்குண்டான பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். துலாம் ராசி அன்பர்கள், முருகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். துலாம் ராசியில் தினக்கூலி தொழிலாளர்களாக இருப்பவர்கள், தச்சு வேலை செய்பவர்கள், மர வேலையில் ஈடுபடுபவர்கள், அது மட்டுமல்லாமல் தங்க ஆச்சார தொழில் செய்பவர்கள், தங்க நகை தொழில் செய்பவர்கள் எல்லாம் நீங்கள் விக்னேஸ்வரனை வழிபடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 3. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படும். விருச்சிகராசி அன்பர்களே, பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்பத்தில் புதிய நபர்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். தடைப்பட்ட சில வேலை வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும். விருச்சிகராசி அன்பவர்கள், மாணவர்கள் எல்லாம் நன்றாக படிப்பார்கள். தூர தேசம் சென்று பயிலக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு திடீர்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேலை கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் விருச்சிகராசி அன்பர்கள், முருகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. விருச்சிகராசியில் விவசாய தொழிலில் ஈடுபடுபவர்கள், தினக்கூலி தொழிலாளர்களுக்கு நீங்கள் யாருக்காவது இன்று அன்னமிட்டு வேலையை தொடங்கும் பொழுது மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். தனுசு ராசி அன்பர்களே, திட்டமிட்ட பணியை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்களின் மூலம் லாபம் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். தனுசு ராசி அன்பர்கள், மாணவ மணிகள், ஒரு 3-4 டிகிரி வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இப்போ யாருன்னா பிஇ பிடெக் முடிச்சிருந்தா அவர்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தா தேர்ட் டிகிரி, உங்களுக்கு பிடிச்ச டிகிரி பிஹெச்டியோ அல்லது வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் செய்வதற்கு உங்களுக்கு ஏற்றமான சூழல் வந்திருக்கிறது. நினைத்த காரியங்கள் கைகூடும். நினைத்த இடத்தில் வேலை கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் தை பிறந்தவுடன் உங்களுக்கு வழி பிறந்துவிடும். தனுசு ராசியில் விவசாய தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு வாழை மரம், அதாவது அது வாழைக்காயாக காய் மரமாக இருந்தாலும் சரி பழமரமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பயிர் செய்து வர மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு வருங்காலத்தில் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். மகர ராசி அன்பர்களே, வெளியூர் தொடர்பான முயற்சிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய முதலீடுகள் உண்டாகும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பின் மூலம் மேன்மை ஏற்படும். குழப்பமான சிந்தனைகளிலிருந்து தெளிவான முடிவுகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள், மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். இப்பொழுது ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கிறதுனால பெற்றோர்கள் கொஞ்சம் கவனம் தேவை. ஏனென்றால் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நெட்டில் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற காரணத்தால் மகர ராசி அன்பர்கள் சீக்கிரம் கெட்டு போவதற்கான சூழ்நிலைகள் கிரக நிலைகள் எல்லாம் இருக்கிறது. பெற்றோர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு காதல் திருமணம் கைகூடும். விவசாயம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நாளாக இது தென்படுகிறது.
விநாயகரை பற்றி கொள்ளுங்கள், உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கும்பராசி என்பர்களே, மனதில் இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும், செலவுகளை குறைப்பதற்கான எண்ணங்கள் மேம்படும், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கிடையே உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும், உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும், சுய தொழில் தொடர்பான முடிவுகளில் பிடிவாத போக்கை குறைத்து கொள்வது மிகப்பெரிய சாலச்சிறந்தது. கும்பராசி என்பர்கள் மாணவ மணிகள், நன்றாக படிப்பார்கள், உடனே உத்தியோகம் கிடைக்கக்கூடிய கிரக நிலைகள் இருக்கிறது. கும்பராசி என்பர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள், சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய சனி பகவான் நேரடி பார்வை உள்ளதால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. கும்பராசி என்பர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். கும்பராசி என்பர்கள் விவசாய தொழில் செய்து வருபவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். தை பிறந்தவுடன் வழி பிறக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். மீனராசி என்பர்களே, அரசு தொடர்பான பணிகளில் அனுகூலம் உண்டாகும், உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும், உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும், ஆன்மீக பணிகளை மேற்கொள்வீர்கள், எதிர்பாராத தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும், மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6, மீனராசி என்பர்கள் மாணவ மணிகள், நன்றாக படிப்பார்கள், பாடத்திட்டத்தில் முதல் மதிப்பெண் பெறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆகையால் அயக்ரீவர் வழிபாடு மிகப்பெரிய உத்தமம். மீனராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது. அதாவது தை மாதம் பிறந்து மாசி பங்குனியில் வரன் அமைந்துவிடும் மீனராசி என்பர்களுக்கு. அதன் பின்பு பார்த்தோமேயானால் மீனராசி என்பர்கள் விவசாய தொழிலில் இருப்பவர்கள், தினக்கூலி தொழிலாளர்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். உங்களுடைய உழைப்புத்தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். உழைத்து முன்னேறுபவர்களுக்கு வாழ்க்கை வசந்தமாகும். தினமும் உங்களுக்கு வேலை வந்து கொண்டே இருக்க விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6, புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் அகலும், அனுகூலம் உண்டாகும். வாழ்க வளமுடன், வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.